இருக்கிற கெஸ்ட்கும் மீடியா அவர்களுக்கும் டிவியில் பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசணும்னே தெரில சார், 15 இயர்ஸாக காத்துக்கிட்டு இருந்தேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு. இந்த மாதிரி மேடலில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை, எனக்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி மேடலில் இத்தனை பேர் இத்தனை லெஜண்ட்ஸை பார்த்தது எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் ஆகலை. அது உங்களால் தான் நடந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கெஸ்ட் லிஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இது என்ன ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டா அவார்ட் ஃபங்க்ஷனான்னு. சும்மா சிரித்தேன். அப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது நிஜமாலே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். எதுக்குன்னா, இங்கே வந்திருக்கிற ஒரு ஒரு கெஸ்ட்டும் லிங்கு சுவாமி சார் ஜெயிச்ச ஒரு அவார்டு மாதிரி தான், ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் சார். எதுக்குன்னா, இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் சும்மா கூப்பிட்டு வர மாட்டாங்க. உங்களை ஒரு பர்சனாக பிடிக்கணும், நீங்கள் பண்ணுற வேலை மேலே ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்போ தான் வருவாங்க. நான் அங்கேயும் ஒரு தடவை சொன்னேன், காசு சம்பாதிக்கணும்னா இங்கே கரெக்டாக இருக்கணும்னு வாங்க, மனுஷங்க சம்பாதிக்கணும்னா இங்கே கரெக்டாக இருக்கணும்னு வாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. அண்ட் படத்தில் படம் ப்ரொடியூஸ் பண்ண சிட்டூரி சார், நானும் நெக்ஸ்ட் படம் என்னன்னே தெரியல. அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாம் ப்ரொடியூஸ் எல்லாம் ஹீரோ டைரக்டர்லாம் அடுத்த படம் அவங்களே திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் திருப்பி ஒரு வாட்டி யோசிக்கணும். நான் எப்படி சைன் பண்ணுறேன்னு ஒரு படம்னு.